ராகுகேது பெயர்ச்சி பலன்கள். 2022 ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி நிகழ இருக்கும் ராகுகேது பெயர்ச்சி பலன்கள் மிதுன ராசிக்கு எவ்வாறு அமைய போகிறது என பார்க்கலாங்க. நிழல் கிரகங்களான ராகுகேதுக்கள் சொந்த வீடு என்பது கிடையாது. தங்களின் பெயர்ச்சி நடைபெறும் வீடுகளின் ராசி அதிபதிகளின் குணங்களை கொண்டு தங்கள் ஆதிக்கத்தை செலுத்துவார்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடத்திற்கு ராகு பகவானும் கேது பகவான் 6ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்திற்கும் இடம்பெறுகிறார்கள். ஒரு தனி மனிதரின் பொருளாதார உயர்வை தீர்மானிப்பது 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் அமரும் கிரகங்களை பொறுத்தே அமைகிறது. ராகு பகவான் 11ஆம் வீட்டில் வருவது பொருளாதாரத்தில் யோகங்களை தருவதாகவே அமைகிறது. ஜூன் மாதம் வரை சூரியனின் நட்சத்திரமாகிய கார்த்திகையில் சஞ்சரிக்கும் ராகு பகவானால் மிகுந்த மன உறுதியுடன் முடிவுகளை மேற்கொள்வீர்கள். அதிக பிரயாணங்கள் மேற்கொள்ளப்படும். சிலர் பணி மாற்றம் பதவி மாற்றம் பெறுவார்கள். வீரமும் விகைவும் கொண்டு செயல்படுவீங்க. உத்தியோகத்தில் தங்களின் திறமை வெளிப்படும். இரவு பகல் பாராமல் தங்கள் முன்னேற்றத்தை பற்றிய சிந்தனைகள் மேம்படும். அரசு சம்பந்தப்பட்ட ஆதாயங்கள் தங்கள் முயற்சிக்கேற்ற பலன் கிட்டும். ஜூலை மாதம் 2023 பிப்ரவரி வரை சுக்கிரனின் நட்சத்திரமாகிய பரணியில் ராகு பகவான் சஞ்சரிக்கும் போது திடீர் யோகங்கள் உண்டு. கடன் தீரும். பெண்கள் நினைத்ததை செய்து முடிப்பீங்க. வழக்கு கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு முடிவு கிட்டும். வியாபாரம் கலைத்துறை சம்பந்தப்பட்டவர்களுக்கு முன்னேற்றம் காண்பார்கள். நிலப்புலன் சேர்க்கை உண்டு. அடுத்து கேது நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் போது புத்தி கூர்மையும் வாக்குபலமும் உண்டாகுங்க. கேதுவின் இருப்பிடமான 5ஆம் இடம் என்பது ஒருவரின் ஜாதகத்தில் உள்ள யோகங்களை நடைமுறைக்கு கொண்டு வர அவர் ஜாதகத்தில் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் 5ஆம் இடம் ஆகும். கோச்சாரத்தில் சஞ்சரிக்கும் கேதுவால் தங்கள் புத்தி கூர்மையாலும் நிர்வாக திறமையாலும் உத்தியோகம் மற்றும் தொழிலில் நல்ல பெயர் எடுப்பீங்க. அறப்பணி திருப்பணி போன்றவற்றில் ஈடுபடுவீர்கள். புதிய தொழில் துவங்க வாய்ப்புகள் உண்டு. பூர்வீக சொத்தில் இருந்த வில்லங்கங்கள் தீரும். ஞானிகள் மற்றும் மகான்களின் தொடர்பு கிட்டுங்க. நன்றி, வணக்கம்.